அன்னைக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கும்போது என் பையன் சொன்னது ஞாபகம் இருந்துச்சு. அப்பா வாட்டர்மெலன் தான் வாங்கிட்டாங்கப்பா, ஓவர் ஹீட்டாக இருக்குப்பா, ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுப்பா, வாட்டர்மெலன் வாங்கிட்டாங்கப்பா, ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு பழத்தை 2.5 கிலோவுக்கு வாங்கியாச்சு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கும் விற்றுட்டு இருந்தாங்க, சில்லறைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க பழம். நம்ம பின்னாடி வந்து இதில் என்ன மேக் பண்ண போகிறோங்கிறது நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அப்படியே நம்மளுக்கு தேவையான சின்ன பழத்தை எடுத்து அப்படியே இடப்பட்டார். அப்படியே இடப்படும்போது 2.250 இருந்துச்சு. அப்படியே 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்தோடனே என்ன பண்ணலாம்னு என் பையன்ட்ட கேட்டேன். அப்பா வாட்டர்மெலன் ஜெல்லி பண்ணலாம்ப்பான்னு சொன்னோன்னே என் பொண்டாட்டிகிட்ட சொல்லி, அப்பா அது வெட்டுறதுக்கு கத்தி தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு பண்ணேன். அங்கே பாருங்கள் பழத்தை அறிஞ்சோன்னே என்ன ரெட்டிஸு, ஏ அப்பா பப்பா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ செம்ம ஸ்ட்ரக்சர் உள்ள. அப்படியே அதை என்ன பண்ணோம், வெட்டி ரெண்டாக வெட்டி முடித்ததுக்கப்புறம் அப்படியே கரண்டியை வச்சு அப்படியே பூரி ஒரு கிண்ணத்தில் போட்டோம். எதுக்குன்னா நம்ம ஜூஸ் எடுக்கணும்ல, வாட்டர்மெலன் ஜூஸ் எடுக்கணும். இப்படியே என் பொண்டாட்டி ஆபரேஷன் பண்ணும்போது என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுச்சு, உலகத்துல எல்லா பொண்டாட்டியும் ஒண்ண மாதிரி வந்துட்டா பிரச்சனையே வராது இல்ல. அப்படியே வாட்டர்மெலன் ஆபரேஷன் ஒரு 70% முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சின்ன கிண்ணியில் போட்டதை அப்படியே டங்கு 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 டங்குன்னு யாரும் மனசில் நினச்சி குத்துறாங்க இல்லை, என்னை நினச்சி குத்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா என் பொண்டாட்டி அவ்வளோ லவ் பண்ணுறான் என்னைய. அப்படியே அந்த கரண்டி எடுத்து டங்கு டங்கு டங்குன்னு குத்த ஆரம்பித்தா, அப்படியே குத்தி முடிச்சுட்டு மாமா ஜூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, மாமா வடிகட்டி எடுத்துகிட்டு வட்டா அப்படின்னு கேட்டான். வடிகட்டி வேண்டாமா, வெள்ளை துணி நல்லா இது பண்ணி எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அப்படியே என் பையன் ஒரு பீஸ் எடுத்து அப்படியே அழகாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதை அப்படியே வடிகட்டிகிட்டே என்ன மாமா பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லைம்மா நம்ம தான் தமிழில் போட்டுக்குமே பார்த்துக்குங்க மாமா, சொல்லுங்க மாமா அது வந்து வியூவர்ஸ் பார்ப்பாங்க, எனக்கு சொல்லுங்க மாமா அப்படின்னா, வாட்டர்மெலன் ஜெல்லி பண்ண போகிறோமா, அப்படியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை கலர் துணியை போட்டு அதில் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுத்து வச்சிருந்த வாட்டர்மெலனை போட்டு அப்படியே அவங்க மாமியாரை நினச்சி புளிய ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக புளிஞ்சு அந்த வேஸ்டேஜ் இருக்கும்ல, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்ச மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு சொட்டு இல்லை, அவ்வளோ டைட்டாக புளிஞ்சிட்டா அப்படி, ஆமாம் செம்ம டைட்டாக புளிஞ்சு. அப்படியே சார் எடுத்து அந்த சார் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலும் தெரியும். ஆமாங்க, கடையில் போய் ஜெல்லி மிட்டாய் 5-star ஜெம்ஸு அது லொட்டு சுக்கு லொவடெல்லாம் வாங்கி கொடுத்து பிள்ளை பிள்ளைகளுக்கு சொத்த பொருள் வரதை விட நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போயிடலாம். இப்போ ஏன்னா மே மாதம் கோடை காலம், வெயில் உங்க விட்டு வெயில் எங்கள் விட்டு வெயில் ஒக்கா மக்கா வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, அதை நம்ம குறைக்கணும்னா அது மாதிரி வீட்டில் வாட்டர்மெலன் தெருவோரம் போட்டுப்பாங்க, அது நாட்டு பழமாக பார்த்து வாங்க, ஹைப்ரிட் வாங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள் புளிஞ்ச சக்கையை பாருங்கள், அப்படியே இலவம் பஞ்சு மாதிரி ஆச்சு, அதில் ஒரு ஜூஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அப்படியே ஜெல்லிக்கு தேவையான அந்த கடல் பாசி தூளாகவே விற்கிது, அந்த தூள் ஒரு 3 கரண்டி போட்டுட்டு அதில் லைட்டாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மிக்ஸ் பண்ணோடனே அது ஜெல்லி மாதிரியே ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பார்த்துங்க இது பத்தாவது மாமா அப்படின்னா லைட்டாக நம்ம ஒன்று கொட்டி நம்ம கிண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஜூஸை லைட்டாக அடுப்பை பற்ற வச்சு மேலே வச்சுட்டோம். ஆமாங்க, ஜெல்லி இது பண்ணுறதுக்கு லைட்டாக ஜூஸ் கொஞ்சம் ஹீட் ஆகணும். நம்ம அதில் நாட்டு சக்கரை போட்டு தான் இந்த வாட்டர்மெலன் ஜெல்லி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்படி பண்ணுவாங்கிறத தெரியும், ரொம்ப ஈஸிங்க. அப்படியே நம்ம கிண்டிட்டுகிட்டே இருந்துட்டு லைட்டாக நாட்டு சக்கரை வாட்டர்மெலன் ஜெல்லி தான் நம்ம செஞ்சுருக்கோம். நல்லா அந்த நாட்டு சக்கரை கலந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த ஜெல்லி கலந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொட்ட போகிறோம். இந்த ப்ராசஸ் நடக்கும்போது என் மனசுக்குள்ள ஒன்று தோணுச்சு, ரொம்ப கிண்டிக்கிட்டே இருக்கீங்க, தாம்பரத்துக்கிட்ட வந்துருங்க. அப்படியே நம்ம மதுரை முத்து சொல்கிற மாதிரி ரொம்ப கிண்டிகிட்டு இருக்காமல் சட்டி புது சட்டி ஓட்டை இறப்போதுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கலந்து வச்சிருக்க அந்த கடல் பாசி எடுத்து அதில் ஊற்றியாச்சு. இது ஊற்றி கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சு இல சூட்டில் அப்படியே கிண்டி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஒரு 1 hour ஆற வச்சிருந்துங்க. 1 hour ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பாதியை நறுக்கி வச்சிருந்தா தர்பூசணி இருந்தது தோல் அதில் அப்படியே ஊற்றி அழகாக வச்சு நம்ம எங்கே வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சிடணும். ஆமாங்க, நம்ம வாங்கின ஃப்ரிட்ஜு புது ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு நம்ம உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஃப்ரிட்ஜு டூர் ஒரு நாள் பார்ப்போம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து, எப்படி 3 மணி நேரம் கழித்து உங்கள் வீட்டு குட்டீஸை விட்டு ஃப்ரீசரை திறக்க விட்டு அதில் இருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சு அப்படியே நறுக்குனா அப்படியே ஜெல்லிங்க, வாட்டர்மெலன் ஜெல்லி பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல தோணுச்சு, அவ்வளோ ரெட்டிஸு, விதை இல்லாத வாட்டர்மெலன். ஆமாங்க, அது வேறு எதுவுமே இல்லை, கடல் பாசி நல்லது உடம்புக்கு, குளிர்ச்சி தர்பூசணி குளிர்ச்சி, நாட்டு சக்கரை உடம்புக்கு நல்லது, அதை ரெண்டாக நறுக்கி அந்த ஒரு பாதியை ரெண்டாக நறுக்கி என் பையன்கிட்ட கொடுக்கும்போது முன்னாடியே நான் எடுத்துட்டேன். அங்கே பாருங்கள் ஆடுது பாருங்கள், ஏ அப்பப்பப்பப்பா பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ எச்சி ஊற்ற ஆரம்பிச்சிட்டுங்க. ஆமாங்க, அப்படியே எடுத்து என் பையன்கிட்ட கொடுத்தேன். அவன் ஒரு கடி கடிச்சிட்டு எப்படிப்பா இருக்குன்னு
அப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னா, அப்பா எனக்கு பாதிப்பா அப்படின்னா, நீ வச்சுக்கடி சாமி அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்குன்னா செம்மையா இருக்குப்பா அப்படின்னா, அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க.